ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தட்டுக்கடை வித் மீ, உங்கள் நண்பன் தட்டுக்கடை கார்த்திக். நம்ம தட்டுக்கடையில் வாரம் ஒரு ஏரியா போயிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ணி மிடிசங்கான ஷோவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாநகரில் இருக்கிற ஹங்கர் ஸ்குவார் சொல்லிட்டு ஒரு கடை வாசலில் தான் இருக்கேன். சாண்ட்விச் ஸ்குவார் கேள்விப்பட்டிருக்கேன், பீஸா ஸ்குவார் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க என்னடா ஹங்கர் ஸ்குவார்னு பேர் வச்சிருக்காங்க? இந்த இடத்துல வந்து என்னென்ன குசைனில் ரொம்ப ஃபேமஸ், என்னென்ன ஃபுட்டில் வந்து மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு கிடச்சிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு தி ஷோ. ஹலோ சார். ஹலோ. ஓகே, இவர்கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டாக க்வெஸ்சன் பண்ண போகிறோம். ஹங்கர் ஸ்குவேர், சாண்ட்விச் ஸ்குவேர் பார்த்துருக்கேன், பீஸா ஸ்குவேர் பார்த்துருக்கேன், ஏன் இட்லி சாம்பார் இருக்கும் எல்லாருக்குமே அந்த ஸ்குவேர் இருக்கு, பட் ஹங்கர் ஸ்குவேர் இந்த பேர், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் நேம்? ஹங்கர் ஸ்குவேர் வந்து ஸ்டார்டிங் நம்ம ஹங்கர் குரூப், வி ஸ்டார்டட் ஆஸ் ஹங்கர் குரூப். சரி, ஹங்கர் குரூப். அப்போது நிறைய பேர் பார்க்கும்போது பசி வரும்போது புரியாது, என்ன பண்ணுறது தெரியாது அவங்களுக்கு. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே எங்கே போய் சாப்பிடலாம் இருக்கும். ஸோ அது கான்செப்ட் வச்சு தான் நம்ம அங்கே ஹங்கர் ஸ்குவேர் போகிறோம். பசி வந்துச்சுன்னா ஹங்கர் ஸ்குவேர் போகணும். தட் இஸ் வாஸ் ஒன் ஆஃப் த ஐடியா. அதாவது பார்த்தீங்கன்னா, பசி வந்தால் யார் என்ன பண்ணுவாங்க தெரியாது, மை ஃப்ரெண்ட், என்ன கிடைக்குதோ சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இங்கே ஹங்கர் ஸ்குவேரில் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. இந்த கடை இங்கே ஓப்பன் பண்ணி ஹோமனி மந்த்ஸில், ஹோமனி இயர்ஸ் இந்த கடை வந்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் 1 month தான் இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், ஈஸியாக ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்ல. ஸோ அங்கே வந்து நம்ம வி ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ பாஸ்தா இட்டாலியன் ஃபுட். நம்ம நிறைய இடத்துல பார்க்கும்போது இட்டாலியன் ஃபுட்ஸ் இருக்கு, பட் இதர் டேஸ்ட் நல்லா இல்லை, இல்லைனா காஸ்ட்லியாக இருக்கு. ஸோ அது ரெண்டுக்கும் பிளஸ் ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு வி வாண்ட் டு கிவ் இட் தி இட்டாலியன் டேஸ்ட். ஓகே, அதனால இட்டாலியன் பாஸ்தா நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். சூப்பர். இட்டாலியன் குசைனா பாஸ்தா தானே வருது, பாஸ்தா தவிர்த்து வேறு என்னெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்கே நம்ம பாஸ்தா சாண்ட்விச் இருக்கு, பாஸ்தாவில் டிஃப்ரெண்ட் ஸ்பெகட்டிஸ் அதெல்லாம் போடுறோம். இன்னும் வரும்போது இன்னும் 2-3 months நிச்சயமாக பீஸா அதுவும் ஆட் பண்ண போகிறோம் நம்ம. ஓ, வெரி நைஸ். இல்லை, ஆரம்பிச்சு 1 month தான் ஆகுது, அதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ மெனுவில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்காங்க. நார்மலி நைம் நாங்கள் எந்த கடையில் போனாலும் அந்த கடையில் இருக்க எங்களுக்காக என்ன செஞ்சு காமிக்க போகிறீங்கன்னா, அவங்களும் கடையில் வந்து இருக்கிற பெஸ்ட் டிஷ் எங்களுக்காக செஞ்சு காமிச்சிருவாங்க. அதை சாப்பிட்டு நாங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் இன்றைக்கி வந்து அது நடக்க போகிறது இல்லை. நான் வந்து என்ன சாப்பிட போகிறேன் இவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இட்டாலியன் சொல்லும்போது நார்மலாக அந்த காமன் டிஷ் பாஸ்தா அதுதான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவங்க மெனுவில் வந்து ஒரு பாஸ்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா ஒயிட் பாஸ்தா. ஒயிட் பாஸ்தாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? ஒயிட் பாஸ்தாவில் இப்போது நம்ம சாஸ் வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து சீஸி கொஞ்சம் எலிமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுறோம். அதில் நிறைய பேருக்கு வரும்போது ஒயிட் பாஸ்தா சொன்னவொடனே தே கெட் தட் அந்த சீஸி டேஸ்ட் அப்படியே வாயில் வரும். ஓகே, இதை வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருங்களா, இல்லை கஸ்டமர் அந்த கேட்டால் ஆர்டர் பண்ண கொடுப்பீங்களா? இல்லை, இட்ஸ் ஃப்ரெஷ்லி மேட். இது கஸ்டமர் சொன்னவொடனே வி ஹாவ் ஆல் தி சாஸ் எவ்ரிதிங் ரெடியாக இருக்கும். கஸ்டமர் சொன்னோன்னா இமீடியட்டாக போட்டு நம்ம வித்தின் 2-3 minutes பாஸ்தா கேட்டாங்கன்னா அது நம்ம வில் பிரிங் இட் தேர். சூப்பர். நம்ம ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரோம். நிறைய பேர் ரொம்ப நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பசி இருந்துச்சுன்னா வந்து உட்காந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் சொன்னோடனே அப்படியே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதே, ஆனால் அந்த டேஸ்ட்டு அந்த அது ஃபுல்லாக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இது எடுத்துகிட்டு வந்துடும். அதாவது கேர்ள் ஃப்ரெண்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி பாஸ்தா மெயின்டைன் பண்ணுவோம். ஒயிட் பாஸ்தா பற்றி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை காமிச்சாங்க. இந்த ஒயிட் பாஸ்தா கிச்சனில் எப்படி சார்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் கோ.
சூப்பர். இது நாங்க பிளேட் ரொம்ப டிஃபரெண்டா கொடுத்துருக்கீங்க. இந்த பிளேட் நம்ம ஈகோ கான்சியஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் எவ்வளவு கம்மியா முடியுமோ அவ்வளவு நம்ம யூஸ் பண்ணாம பாத்துட்டு இருக்கோம். பிளஸ் இது வந்து தரும்போது கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லினால அந்த கான்சியஸ்னஸ் வருது. ஸோ இருந்தாலும் நீங்க அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. கொடுக்குற பாஸ்தா ரேட் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, அதுலேயும் டிஸ்கவுண்ட் வேறு கொடுக்குறாங்க. லைக் லுக்கிங் எம்மி அண்ட் டெலிஷியஸ், அது விஷுவலாக அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது லைக் பார்க்கும்போது ரொம்ப அஃபீலிங்காக இருக்கு. நோ மோர் டாக்கிங், இதை ஃபீஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். லெட்ஸ் டேக் லுக். அவர் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கு. மை பெஸ்ட் சஜஷன் உட் பி, யூ கேஸ் ஆர் சீயிங் த ஸ்மோக்ஸ் ஆஃப் ரைட். First dish and abbe flat I flak it, I cannot tell because romba hotta saptu mele vandu. You guys got to try it up, but a little hot is much better. Life la vandu ella fulla venum asa patta vandu. Life is very bad, my friend. I just need some time to, you know, finish this. You guys wait for a while, na artha thana try pannu solli paak. Okay, second vandu enna try panna porana, masala mac and cheese. Masala mac and cheese. Okay, indha masala mac and cheese oru specialty enna மசாலா? அதில் நம்ம மசாலா ஆட் பண்ணதே கொஞ்சம் சீக்ரெட் தான் சொல்லுவோம். ஓகே. அதனால நிறைய பேர் வந்து சாப்பிட்டு அது கேட்பாங்க, பட் வி டோன்ட் டெல் தேம். ஓகே, வி ஹேவ் வி கெட் த மசாலா ஃப்ரம் ரைட் பிளேஸ். ஓகே, இந்த மசாலா மேக் அண்ட் சீஸ்லாம் நீங்கள் வாங்குற இந்த சீஸ்லாம் எப்படி நீங்கள் செலக்டிவாக வாங்குவீங்களா? நான் ஏன் கேட்குறேன்னா, ஒரு சில இடத்துல இந்த கஸ்டமர் சீஸுக்காகவே போவாங்க. ஆமாம், அந்த டேஸ்ட் வந்து வேறு எங்கேயுமே வராது. ஸோ சீஸெல்லாம் எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு செலக்டிவ் வெண்டர் இருக்காங்களா, இல்லை நீங்களே போயிட்டு ஷாப்பில் ஹேண்ட் பிக் பண்ணுங்களா? இல்லை, அது நம்ம வெண்டர்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கு ரெண்டு மூணு வெண்டர்ஸ் ட்ரை பண்ணோம், பட் ஃபைனலைஸ்ட் ஆன் ஒன் வெண்டர். அவர் நல்லா தராரு. ஸோ அந்த டேஸ்ட்டு பார்த்து தான் நம்ம திருப்பி ரிப்பீட் அவங்ககிட்ட போகிறோம். ஓகே, இந்த நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிற இந்த மசாலா மேக் அண்ட் சீஸ் யாராவது சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் திருப்பி நாட் ஒன்லி தட் ஆர்டர் பண்ணிட்டு அவங்களே திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓ, வெரி நைஸ். இது செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது பேக் பண்ணுறது இருக்கும். ஸோ அதனால ஒரு 5 to 10 minutes ஆகும். 10 minutes. ஓகே. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் உள்ள பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறீங்க. ஹேண்ட் க்ளவு, ஹெட் கேப் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மேண்டேட்டரியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்களா? கிச்சனில் போகும்போது இதை தான் போட்டு போகணுன்னு? இது நிச்சயமாக, இது நம்ம அசச் ஹெல்த் அண்ட் காஸ்ட் பார்க்கும்போது ஹெல்த் எலிமெண்ட்ல அந்த அசச் ப்ரிப்பரேஷன்லேருந்து ஈவன் guy who is preparing, we take care of everything there. Everything. So, we have multiple, all the, எல்லாம் வச்சுருக்கோம் அப்படியே அந்த ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறது. வெரி நைஸ்ல. ஒரு மெனுவெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ஒரு பிலோ 50 தான் வச்சுருக்காங்க. காஸ்ட் வைஸ் வந்து பட்ஜெட்டில் எப்படி ஃபிட் ஆகுது அது எனக்கு தெரியல. அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து இவ்வளோ ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்கள் கொடுக்குற குவான்டிட்டிக்கும் உங்கள் கொடுக்குற அந்த ப்ரைஸுக்கும் உண்மையிலே ரியலி யூ கைஸ் ஆர் லைக் ரியலி ஆசம். பிகாஸ் ஐ ரியலி ஹேவ் டு சே, அதுக்கு முதல்ல வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மசாலா மேக் அண்ட் சீஸை வந்து உள்ளே எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் டேக் அ குயிக் லுக். வெரி நைஸ். மேலே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது.
மேல அத கலர் ஆட் பண்ணிருக்கீங்களா? கலர் இல்ல, அது பேக் ஆகும்போது அந்த அந்த கிறிஸ்பி லேயர் வரணும்னு சொல்லிட்டு அது எடுத்துட்டு போவாங்க. ரொம்ப பேக் பண்ணா நல்லா இருக்காது. நல்லா இருக்காது, பட் ரொம்ப இல்லைன்னா கூட நல்லா இருக்காது உங்களுக்கு. சோ மெயின் எசன்ஸ் ஆஃப் மேக் அண்ட் சீஸ்னா உங்களுக்கு அது வரணும். அது நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஃபிகர் வேணும் ஆனா வேணாம் அந்த மாதிரி தான் இருக்கேன் சொல்றது. ஆல்ரைட், ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் ரேட்லாம் கூட ரொம்ப கம்மி தான். யாராச்சும் வந்து சென்னையில் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இன்டர்நேஷனல் குசைன் ஆர்டர் பண்ணி நீங்கள் தான் ஸ்டார் இந்த சீன் ஒன்று வச்சிங்கன்னா இதுதான் கரெக்டான பிளேஸ். பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கர் ஸ்கொயர். எங்கையில் வந்து செம்மையான ஒரு இதை கொடுத்துருக்காங்க, மசாலா மேக் அண்ட் சீஸ். அதனால இது பார்க்கும்போது நீங்கள் அங்கே பார்க்கலாம். அங்கே சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும், நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். ஐ ஹவ் நோ மோர் வேர்ட்ஸ் மை ஃப்ரெண்ட், லெட்ஸ் ஃபீஸ்ட் ஆன் திஸ். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. நார்மல் பிரெட் மாதிரி இல்லாமல் இந்த பிரெட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்கும்போது எனக்கு தெரியும். ஸ்டஃபிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நோ மோர் டாக்கிங், ஹியர் வி கோ. பெரி பெரி அந்த நேம் சவுண்ட்ஸ். ஸ்பைசினஸ் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நாட் டூ மச். இது வந்து ஸ்வீட் சொல்ல முடியாது. உங்கள் ஆட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் அலாங் வித் த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், அது கூட வந்து அந்த கரெக்டான குவாலிட்டியில் வந்து இந்த பிரெட் வந்து பேக்காக இருக்கு பாருங்கள், ஐ மீன் கில்லாக இருக்கு. இது எனக்கு பார்க்கும்போது ஏதோ ரெண்டு பாஷா ஃபிஷ் கையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, பட் இட்ஸ் நாட் ஃபிஷ் அண்ட் இட் இஸ் வெரி குட். இட்ஸ் அ வெரி டீசன்ட் டேஸ்ட். ஹூ ஆர் லைக் ஏர்ல ஷிஸ்வான் பிடிக்குமா? ஷிஸ்வான் லைக் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஸ்பைசினஸ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஜோனரில் வந்து ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இட்ஸ் லைக் ஈவன் அ லிட்டில் லிட்டில் இன்ஸ் டு ஷெஸ்வான். ஏன்னா நாட் டூ ஸ்பைசி, இட் கிவ்ஸ் யூ அ சான்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் அவங்க ஆட் பண்ணியிருக்கிற அந்த சாஸ். த வெரி பிளஸ் திங் அபவுட் திஸ் இஸ் இவங்க சாஸ் எல்லாமே வந்து இங்கேயே நோஸில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தீஸ் கேஸ் ஆர் லைக் அப்சலூட்லி ஆசம். வி ஹவ் காட் மெனி மோர் டிஷஸ் டு ட்ரை, பட் பிஃபோர் தட் ஜஸ்ட் ஹேங் ஆன் ஓவர். ட்ரை பண்ண போகிறோம்னா வி ட்ரைட் பாஸ்தா ஸ்பகெட்டி. ஸ்பகெட்டி ட்ரை பண்ணணும்னு ஆசை, பட் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணாலும் பார்ப்போம். மேக் அண்ட் சீஸ் இதை மசாலா ட்ரை பண்ண டேஸ்ட் நல்லா இருந்தது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்டன் சாண்ட்விச். ஆமாம், சாண்ட்விச் வந்து நார்மலாக இருக்கும், பட் அந்த பெரிய பெரிய கார்டன் சாண்ட்விச்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இல்லை பெரிய பெரிய நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவோம்ல, ஆலிவ்ஸ், மஷ்ரூம், ப்ரொக்கோலி, கேப்சிகம் அண்ட் கார்ன். ப்ளஸ் அதில் வந்து அந்த மெயின் பெரிய பெரிய வந்து இட்ஸ் எ சாஸ். ஸோ அது வந்து நம்ம வாங்கி அது பண்ணிட்டு அந்த சாண்ட்விச் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் வாங்குற அந்த சாண்ட்விச்சில் அப்படி நார்மல் சாண்ட்விச்சில் ஸ்பெஷலாக சாண்ட்விச்னே ஒரு பிரெட்டா? இது சாண்ட்விச் பிரெட். இது நார்மல் பிரெட்டோட கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஐ கேன் சே ஆல்மோஸ்ட் 25% கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, இது வந்து என்ன வீட் பிரெட்டா இல்லை நான் வீட்டா? இது வீட் பிரெட். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். லெட்ஸ் நாட் வேஸ்ட் ஆர் டைம், லெட்ஸ் டேக் எ குவிக் லுக் இதை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஹியர் வி கோ. We'll be right back.
Very nice. And can you hold the mic for me? Sure. Being a competitor is a very tough job. You know, a lot of reviews and critics and negative comments. Let's not care about anything in life. Sandhu is really nice. I'm not going to waste my time. So I'm going to feast on this. Definitely. I'm going to share my review. Let's go. My friend, in our life, masala is life. My friend. Valentine's Day, நிறைய பேர் கேர்ள்ஃப்ரெண்ட் இருந்தா வந்து லைஃப் ரொம்ப இதா இருக்கும் இல்லனா வந்து ஐயோ இருக்கிறவனுக்கு இதா இருக்கே அப்படிங்கற ஃபீலிங் ஆகும் லைஃப் இஸ் ஆல் அபௌட் ஃபீலிங் பட் என்னோட ஃபீலிங் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் மசாலா இன் மை ஹேண்ட் எஸ் மொசரெல்லா சீஸ் வந்து எப்படி ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த ஹாட் ஃப்ளேவர் ஆ மேன் யூ சீ த சீஸ் விட்ட நேரம் என் வீட்டு வரைக்கும் வந்துடும் போல இருக்கு ஐ மீன் கம் ஆன் கெட் இன் 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 ஓகே ஐ அம் நாட் கோனா வேஸ்ட் எனி மோர் டைம் ஹியர் ஐ கோ Cheese is all about my friend. You see, very hot. I just need some time to chill off and you know, to aram se bas saapar dekhe. Really, I need to, you know, congratulate all these four guys, the owners clubbing together and starting up this wonderful venture. There is no wonder this could be a big hit. Ena vandu, this thing, the masala mac and cheese, is very, very pocket friendly. They have some cool offers going on. Ena offer paathe na? You're getting your friends dining for over a 600 rupees minimum bill on this na. You guys can log into their page, log into Hunger Square. Hunger Square, if you guys are uploading your pics or your detail and with a bill photocopy, the main thing. Every month they have a lucky draw. And if you're lucky enough, if your time is good, you get a travel bag, a carry bag, sponsored exclusively from these folks. And they have many more offers as well. We'll wait and we'll have a quick look of Nayarthana Sablaporan. Yep. Okay, I'm ending my day because we're going to have the weekend coming. So everybody will be celebrating weekend on this, they're going to chill off with a lot of bowls. And I'm going to talk about the menu, I'm hungry, red wine sangria. So red wine sangria, like, is it alcoholic? No, it's non-alcoholic, but okay. Red wine taste, red wine sangria. Okay. It's purely non-alcoholic. Okay, do you have anything in beer, whiskey, brandy? We actually have other milkshakes and we have other tastes like pan shakes irukku namba kitta then we have a blue karapo irukku pan shakes very famous with satan and all pan shake they put in the vehicle the taste varum idla idha drinks actually the pan okay shake. And red wine sangria and the cuisine odu is it like spanish italy idhu vandu spanish namma drinks vandu we are not limited to just italian we have added few more items okay nariya pay verla pay saapta apparama endha mari illada taste na eduthu varano solittu okay nariya varieties because I've never tasted red wine in my life but the taste will be the same I'm sure it because will be. I'm going to try the real red wine my friend to just to know like whether these guys are telling the truth or not but before that we'll take a quick look the red wine vandu eppadi seranga nu solli I thought they're giving me a full bottle, they're giving you one full glass. Yeah. Okay, which is very bad. Please hold the mic. So, red vandu romba nalla irukku. Wine marine, it's looking like something like the red color mixed with water. The red color vandu eppadi neenga eduthu vandinga? The syrup or tonic? Idhu syrup la irundhu varadhu dhaan. When getting the hot thing, you get the hot kind of a sensation, right? No, I don't want like. It's like looking, smelling yummy. Definitely. So I'm not going to waste any of my time, any of your time as well. And thank you so much I for your you time. You should start eating all those things. Okay, yeah. I mean, three things. Saptu mudichachu. Drinking is very good for health. Drinking liquor is bad for health. But I'm drinking a non-alcoholic. Red wine sangria. No, Chennai weather ko it will be really good. Oh, very nice. Okay, I'm not going to talk to him. We'll have a quick look. Finally, after having everything very hot, romba sooda saptu. I'm completely down. The first dish, adhuve na offer kitchen. I'm ending with red wine sangria. I don't know who sangria is, but wherever she is in the world, sangria, I love you. I'm having the red wine in kaila irukku. So if you're anywhere,
just come to Peppers TV, we'll say hi. And idu vandu pathinga, this is not an alcoholic drink, it's a non-alcoholic. Yaar vandu life la na wine taste pannadilla nenchingalo, you get an opportunity. Neenga vandu, you guys don't have to get into a pub or a club to drink the wine. Wine vandu inga dhaan irukku. Getting that red wine and the kick matuna ulla missing. Apart from that, ellame vandu correct ah irukku. This is the right place, my friend. Na mudhalla sonna mari indha edathukku vandha naalu owner la moona owner dhaan. Anybody comes eating over here, they would love to become a owner. For example, I would like to become a owner, a franchise owner. Neenga Annanagar la irundhinga, just come over here. If you want to try some authentic exclusive Italian cuisine, these guys are really awesome. Out of 10, I can give them 8. Because these guys are very bad, they're not giving me discount on anything since, you know, I'm telling all the reviews. And neenga rendu per vandu moonu perukku edha saapalana aasapadinga, these guys are even good on those terms. You pay for 2 and take 1 pasta free, which you guys got to give it a try. Red wine sangria, taste is very nice, romba hot ah illa romba ghata illa, it's correct on the content. So well guys, Hunger Square is a place to visit. Make sure you guys are visiting over here. Share all your wonderful feedbacks in our Peppers TV page. நம்ம ஷோஸை பற்றி உங்கள் ரிவ்யூஸ் காமெண்ட்ஸில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷோ எங்க கூட வந்து நீங்களும் வந்து ஃபீஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கிற பேப்பர்ஸ் டிவி பேஜில் இன்பாக்ஸ் பண்ண மிஸ் பண்ணாதீங்க. என்ன வந்து திட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் டூ கீப் ஆல் த பர்சனல் மெசேஜஸ் டைரக்ட்லி டு மை இன்பாக்ஸ். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவில் நான் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அண்ட் பிஃபோர் தட், மேக் தட் ரெட் வைன் ஒன் பாட்டில் ஓகே, பிகாஸ் ஐ வாண்ட் டு ட்ரிங்க் மோர். கார்த்திக் சைனிங் ஆஃப், பை.